அதில் ரெண்டு பேர் சோடியா நிற்கணும், அப்படியே இதில் ரெண்டு பேர் சோடியா நிற்கணும். காணிக்கு வலிக்கிற போறோம், கதவை போட்டுங்க. வந்தாரு போட்டுங்க. பனை கிலோ விழுந்துடும். மழை வந்தா இந்த பாதை எல்லாம் கொஞ்சம் சேர்வுகளா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த கங்கனைக்கு நான் பார்த்தீங்கன்னா இலங்கையில் பருத்தித்துறையில் எங்களோட வீட்டு வாசலில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு என்ன சார் பார்க்க போகிறோம்? இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் வேண்டி இருக்கிற காணியாக பார்க்க போகிறோம். அது என்னத்துக்கானு சொன்னால், உண்மையிலே இன்றைக்கு நாங்கள் ஒரு வீடியோன்னு ஒன்றுமே தண்டி எடுக்கலன்னு அவ்வளோ பிஸியாக இருந்துட்டேன். அதாவது வந்து நேற்றைய தினம்தான் மெல்லாவியால் வந்துருந்தேன். அப்போ எங்கள்கிட்ட வீடு ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணினேன். அந்த மாதிரியான நிறைய வேலையெல்லாம் செய்தனாடி வீடியோ ஒன்று மேக் பண்ணுறதுக்கு வழியில் என்று போகையில் வீட்டு வேலையை செஞ்சு ஓட்டி, இப்போ ஒரு மாலை நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் நேரம் இப்போ ஒரு 5:30 ஆச்சுது. மாலை நேரம் 5:30 ஆச்சுது. அப்போ இப்போ எங்கள்ட வீட்டிலேருந்து பக்கத்தில் எங்கள்கிட்ட காணி இருக்குது. எங்கள்கிட்ட காணியின் நிலவரம் என்ன மாதிரின்றது போய் பார்க்க போகிறோம். நிறைய நாள் ஆச்சுது காணியை பார்த்தும், இப்போ அதையும் பார்க்க போகிறோம். அடுத்தது இன்றைய தினம் நாங்கள் ஓட அம்பளிக்கிடையில் வீடு கழுவி துப்புரவாக்கி அதுக்கே டைம் முடிஞ்சது. நிறைய வேலையை எல்லாம் நான் தான் செஞ்சது ஃபுல்லாக. இல்லை, இன்னும் ஒரு சப்போர்ட்டுக்கும் ஆள் ஒன்று வந்தவா, அவங்களோட சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் செய்து முடித்து இப்போ ஒவ்வொரு ரூம் ரூமாக எல்லாம் துப்புரவாக்கினாங்க. அதை நாங்கள் வீடியோ எடுக்கல நேரம் இல்லாததால். அப்படியே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்படியே போயிட்டு எங்களை காணியை பார்க்க போகிறோம். அதை உங்களோட சேர்ந்து பார்ப்போம்னா இதை வீடியோவாக எடுக்கிறோம். என்ன கட்டத்தில் இருக்குங்க காணியன்னு சொல்லி பார்ப்போம். சரி, வாங்க பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் காணிக்கு வலிக்கிட போகிறோம். கதவை போட்டுங்க. வந்தாரு போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் இருக்கிற வீடு. இப்போ நாங்கள் இது வாடகைக்கு தான் இருக்கிறோம். இந்த வீட்டுக்கு சொந்தக்கார் பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் இருக்கணும் சார்? கனடாவில் இருக்கணும். இப்போ நாங்கள் இது இந்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணி முடிஞ்சுது. இப்போ நாங்கள் எங்கட காணியை பார்க்க போகிறோம். சார் கேட் பூட்டிட்டா? ரைட். ஆனால் நீங்கள் இந்த அட்ரஸை சொல்லல சார். இந்த பாருங்கள், வீதியெல்லாம் போட்டிருக்குது. இந்த முதல் கொஞ்சம் இந்த பாதை போடையில் இப்போ கிட்டடியில் தான் இந்த தாரெல்லாம் போட்டிருக்கு. இந்த காப்பேட் ரோட். காப்பேட் ரோட். இந்த அட்ரஸை சொல்லல நீங்கள். பல்லப்பதற்கு பல்லப்பை புலோலி. புலோலி தெற்கு பல்லப்பை. புலோலி தெற்கு பல்லப்பை. வா, அப்புறம் நல்ல அட்ரஸ் சொல்கிறீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தால டவுன் பக்கம் தான் போகிறோம். கிராமக்கோட்டு சந்தி பக்கம் நடந்து போகிறோம். இப்போ இந்தால பார்த்தீங்கன்னால் எங்கள் வள்ளிவர கோயிலுக்கு போகிற பாதை வரும். என்ன அப்படியே இப்படியே இந்தால பாருங்கள், பக்கத்துலேயும் ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஆனால் இதில் ஆக்கள் இல்லை, அவங்க கொழும்பில் இருக்கணும் என்று நினைக்கிறேன். இடைக்கிட வர்ற வேணும் சார். மற்ற வெளிநாட்டிலும் அவை இருக்கணும், கொழும்பிலையும் இருக்கணும். வந்து தங்குறவ ஒரு தம்பியும் ஒரு அம்மா அம்மரால் வார விடைக்கிற. ரைட், அப்படியே இந்தால பாருங்கள், எங்கட நாங்கள் வாடகை இருக்கிற வீட்டிலேருந்து கிட்டடிலாம் எங்களை காணியும் இருக்குது. ரைட், இந்தால இந்த மதில் கட்டி இருக்கு பாருங்கள். இதுதான் என்ன இடம் சார்? கூப்பிடுவோமா? அப்படியே அங்கே அந்த சந்தைக்கு போயிட்டு போவோமே. என்ன இந்த பல்லப்பை ஜாட்டுக்கு பக்கத்தில் பல்லப்பை கிரவுண்ட் இருக்குது. ஆமாம். இப்போ பாருங்கள், இதில் எங்கட வாசலில் இருந்து ஒரு 50 மீட்டர் இருக்கும் கிரவுண்ட் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 கிரவுண்ட் இருக்குது. ஒன்று உள்ளுக்கும் மற்ற வழியிலையும் இதில் நிறைய மச்செல்லாம் நடக்கிறது. என்ன சார் கிரவுண்டை சொல்கிறது? வீனஸ் கிரவுண்ட். அண்டு வீனஸ் கிரவுண்ட். ஆமாம். பாருங்கள், படியா மங்களா தான் இருக்குது. ஆனாலும் பசங்க எல்லாம் விளையாடி கொண்டு இருக்காங்க. மதிய நேரம் கொஞ்சம் கிளியரா இருக்குமோ? ஓமோ, மதிய நேரம் நல்லா கிளியரா இருக்கும். பாருங்க, அங்க அப்படியே எங்க உடும்பங்களுக்கு வழிகாட்டி கொண்டு வழிகாட்டு. இப்ப இது பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய பனை வளவு இருக்குது. என்ன காட்டுறீங்க? முதல்ல கிரவுண்ட காட்டிட்டு கிரிக்கெட் விளையாடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்காலேயும் ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது.
முன்னுக்கும் ஒரு கிரவுண்ட் இருக்கு. சார் ஒரு அவரோட சந்திச்சு கதைக்கிறார். பார்த்தீங்கண்டா எங்களை வீட்டுக்கு மங்கால இருக்கிறவர் இப்போ சார் ஒரு கொஞ்சம் கதைச்சிருக்கார். அதால் வீடியோ கட் பண்ணிட்டோம். கனாலுக்கு அப்புறம் சந்தித்தபடியாக கதைச்சிருக்கார் கூப்பிட்டு, அதால் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணி திருப்பி எடுக்கிறோம். இப்படியே பாருங்கள், இங்கே போல் போடி நம்ம ஒருக்க ஷூட் பண்ணி காட்டுவோம். பாருங்க, இப்படியே நாங்கள் இந்த சந்திக்கு வந்துட்டோம். என்ன சார், இப்படியே இந்த கிரவுண்ட் அடியில இருந்து பாத்தீங்கன்னா இஞ்சாலே ஒரு பாதை போகுது. இஞ்சால எங்க போகுது சார்? இங்கால வந்தாங்க டக்கா விட்ட போகலாம். ஓமோ, இது அப்படியே இந்த பாதையில எல்லாம் கூடல் பனை இருக்கு. இந்த காணிக்காரருக்கு அதிர்ஷ்டம் தானே. ஒரு பனை இப்ப என்ன விலை விக்குது பாருங்க. காணி புல்லா பனை தான். இப்படியே நாங்க இந்த சந்தில இருந்து இந்தால திரும்ப போறோம். இதால திரும்பினா இப்ப முதல்ல இந்த காணி வாங்கி தூண் எல்லாம் போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் பல்ல காணி மாதிரி இருக்குது. ஏன்டா மண் கல்லுகள் இப்ப இப்ப பறிச்சு கொண்டு இருக்கணும். என்னது அப்படியே இது மண் பாதை தானே? என்ன சாரு மண் பாதை? மழை வந்தா இந்த பாதை எல்லாம் கொஞ்சம் சேறுகளா இருக்கும். பாதையில போய் கொண்டு கேக்க ஒரு பாட்டு ஒன்று பாட முடியுமா சார்வால? பாட்டா? பாட்டு எல்லாம் பாட முடியாது. இந்த மாலை இந்த பேரு மிஸ்டர் போறார் வழிகாட்டி. வழிகாட்டுவார், வழிகாட்டல் அவர் நல்லா வழிகாட்டுறார் எங்களுக்கு. இப்படியே உங்களை பாத்தீங்கன்னா பணக்கூடல் தான். உனக்கு வீடு இருக்குது. இப்ப சரியா எவ்வளவு தூரம் பெறும் அந்த தார் ரோட்ல இருந்து சார்? 50 மீட்டர் வரும். ஓ, தார் ரோட்ல இருந்து இப்படி இந்த நாங்க நடப்பாத வந்து 50 மீட்டர் வரும். ரைட், 50 மீட்டர் வரும். பாருங்க சரியா அந்த நடுமங்க நிக்கிறார். ரெண்டு அவர் அவர்தான் நிக்கிறார். அங்கால பாத்தீங்கன்னா குடிமனே இல்ல. ஆனா கொஞ்சம் இதோட குடிமனே இல்ல, அங்கால தள்ளி இருக்கு நடத்த ரோட்ல. ஓ, அப்படியே அங்கால போக உள்ளுக்கு எல்லாம் ஒரே குடிமனே தான் வரும் இருக்கு. இந்த சைடுல குடிமனை இல்ல. இப்ப நாங்கள் இந்த காணி வாங்கியிருக்கிறோம். இந்த இருக்கு காணி. ஐட்டா, இப்ப நாங்கள் ஒன்றும் துப்புரவா ஆக்கையில இதுதான் தங்களுடைய காணியா? நம்ம இந்த காணியில பாத்தீங்கன்னா நாலே நாலு பனை தான் நிக்குது. இது ரெண்டு பனை. என்ன செய்திருக்கிறோம் என்றால் தூண் போட்டு கிழுவங்கதையால் நட்டிருக்கிறோம். அந்த மலை ஸ்டார்ட்ல நட்டாங்க. முளைச்சிருக்கோம் சாரு? முளைக்கல, எல்லாம் காஞ்சிட்டுதா? ரைட், இப்படி வெளியில் ஒருக்கா சுற்றி பார்த்துட்டு வருவோம்மா என்ன நடக்குண்டு. இப்போ இஞ்சால பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு ஆகல்ட காணி. ஆனால் எல்லாம் சின்ன சின்ன பத்தையில தான் இருக்கு. என்ன சார்? ஓமாம், அப்படியே அதுக்கு பக்கத்தில் ஒரு விளாமரம் நிற்குது. ஒன்றுக்கு ஒரு விளாமரம் நிற்குதா? நாங்கள் இந்த காணிக்குள்ளே இன்னும் ஒன்றும் நடையில்லை. ஆனால் இனித்தான் இப்போ தென்னங்கண்டு நடுறதா ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். இப்படியே இஞ்சால இருக்கிறது வேறு ஆள்கிட்ட காணி. இந்த அடைச்சிட்டு உள்ளுக்கு இருக்கிறதா எங்கட காணி? என்ன அதுக்கு அங்காலே பாருங்க எவ்வளவு பனை நிக்குதுண்டு. ஓகே, உள்ளுக்கு போமா? அப்படியே வாங்குவோம். நாங்க இனிமே எங்கட காணிக்குள்ள உள்ள போவோம். பாரம் 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 ஓடப்பாதே.
இப்போ நாங்கள் இதெல்லாம் இந்த தூண் போட்டிருக்கோம், இந்த கால உள்ளுக்கு போக போகிறோம். இந்தியாவில் வேலி அவங்க இன்னும் அடைக்கல. நாங்கள் சொன்னாங்களே என்ன தரும் இல்லை அடைக்க சொல்லி, அப்போ நாங்கள் கண்டுகள் ஏதாச்சும் வைக்கலாம். நெஞ்சாலும் மாடுகள் ஆடுகள் கூட, அதால் இந்த வேலி அடைக்க சொன்னாங்கள். அடைக்கிறேன் மட்டும்படி நாங்கள் இந்த ஆடு பெறாதபடி தான் சின்ன சின்ன இதாக அடைச்சிருக்கிறோம். என்ன இப்படி அடைச்சிருக்கோம் அல்ல பிறகு பனை ஏதாச்சும் விழுந்துடும், பண்ணையில் பனை கிலோ ஏதாச்சும் விழுந்துடும். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் காணி வந்து நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஜேசிபி பிடிச்சி நல்லா க்ளீன் பண்ணாங்க. அப்படியே நல்ல திறமட்டமாக மணலாக இருந்தது. இண்டிய நிலைமைக்கு வந்து பார்த்தா இப்போ உங்களுக்கு கூட காட்டுறேன் பாருங்க, இவ்வளோ புற்கள் எல்லாம் வளர்ந்து போயிருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். அதை புல்லு மழை பெஞ்ச புல்லு வளர்ந்தானே. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏசிபி தள்ளி குமிச்சிருக்கேன் மண்ணுகள். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் வாங்கும் போதெல்லாம் வெறும் பத்தையாக தான் இருந்தோம். பங்காள பாருங்க எப்படி பத்தை இருக்குதோ அதே மாதிரி தான் இருந்த பெரிய பெரிய மரங்கள். இந்த இப்படி பனையல் இப்படி பனையல் எல்லாம் இருந்தது. ஜேசிபி வந்து எல்லாத்தையும் பேரோட பிடுங்கி எறிஞ்சிட்டாங்க. இதெல்லாம் காஞ்ச பனைன்ற வழியாக மழை மண்டு பிடுங்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த தூண் போட்டு இப்படி கதியால் போட்டு நாங்கள் ரெண்டால் ஆடு மாடுகளுக்கு வராமல் இருக்கிறதுக்காண்டி அப்போ தான் நாங்கள் கண்டுகள் வைக்கலாம். தென்னை மா அப்படி வைக்கலாம் என்ன சரியா? ஓகே இவ்வளவுந்தான். இப்போ அஞ்சாலி வேலி தான் கொஞ்சம் அடைக்கல, அடைச்சிட்டினா நாங்கள் வைக்கலாம் என்ன. அஞ்சாலி கலவையில் ஒரு குழாக்கு அடிச்சிருக்கணும் என்ன. ஓ அந்த வீடு மொண்டி இருக்குது, ஆனால் இப்போ தான் கட்டி குறையில் இருக்குது. அதுக்கு அங்கால பாதை இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சால ஒரு குழாய் கிணறு இருக்குது. நாங்களும் என்ன செய்வோம் சார்? நாங்களும் என்ன செய்யணும்னா ஒரு குழாய் கிணறு அடித்து முதல்ல ஒரு கண்டு எல்லாம் வைக்க வேணும். தென்னை மா பாலையண்டெல்லாம் கொஞ்சம் வைக்க வேணும். வச்சு அதை செழிப்பாக்கி போட்டு தான் காணிக்கிறது நாங்களும் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். ரைட், முதலாவது குழாய் கிணறு அடிச்சுட்டு ஒரு கொட்டில் ஒன்று போடணுமே. கொட்டில் போட்டுட்டு தான் நாங்கள் பிறகு பார்க்கலாம். அது வெறும் எதிர்காலத்தில் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் என்ன சார். ஓகே இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம். வந்துட்டேன் பாருங்க. இதுலேயும் சரியாக 50 மீட்டரில் மெயின் ரோடு இருக்குது, தார் ரோடு இருக்குது. அப்படியே பாருங்கள் உடம்பு ஓடி வர்ற அந்த சைட்டாலையா வரும். அதால இப்ப நாங்கள் இருக்கிறதும் இதுல இருந்து அங்கால ஒரு 100 மீட்டர் இருக்கு எங்கட வாடகை இருக்கிற வீடு. இப்ப இந்த காணிக்கு பாத்தீங்கன்னா முதலாவது நாங்கள் குழாய் கிணறும் ஒரு கொட்டிலும் போட்டு கரண்ட் எடுக்கணும். முதலாவது குழாய் கிணறு அடிச்சா வந்தாலே நாங்கள் சென்னைகள் வாழைகள் எல்லாம் நடலாம், கண்டு நட்டுட்டு வரலாம். சரியா போமா? இப்ப இதுல என்ன ஒரு சந்தோஷம் பண்ணா, ஒரு 50 மீட்டர் தான் இந்த ரோட்டில இருந்து, அடுத்தது எங்களுக்கு ஒரு மெயினா பெரும் கிரவுண்ட் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விளையாடுங்க. மச்சன்ன பெரிய பாட்டெல்லாம் போட்டு நடக்குமே, பெரியதா நடக்கும். மற்றது பாடசாலை மாணவர்களுக்குரிய அந்த ப்ரோக்ராம், விளையாட்டு ப்ரோக்ராம் எல்லாம் இங்கதான் நடக்கிறது. இங்கதான் நடக்கிறது, மச்சல் எல்லாம் நடக்கும், ப்ரோக்ராம் நடக்கிறது. ஓகே ஐயா, ஹாய். வேற கூட கண்ட ஒரு ஐயா தான் சீசன் வரார். அதுங்களா வந்துட்டோம். இன்னும் அகல் விளையாடிக்கணும் இருக்கணும். பாருங்க மச்ச நடந்து கொண்டு இருக்கு, மச்ச விளையாடின வேணா. அங்காளி பக்கம்தான் இப்போ சாருண்ட அம்மாக்கள் இருக்கிற வீடு. என்ன என்னவாமா ஓகே சரியா சார் வீட்டை போவோமேண்ண. என்ன சொன்னீங்கள்?
இப்ப நேரம் வந்து 6 மணி ஆயிட்டு அது மட்டும் இல்லாம சரியான குளிரும் வந்துட்டது இப்ப குளிர வலிக்கிட்டா ரைட் அப்ப போமா கிட்ட போமா ஓகே உடம்போட கொஞ்சம் கதைங்களே என்ன செய்யறாருன்னு பாப்போம் ஏ வந்துட்டம் யார்ட்டுக்கு காக்கள் வந்து நிக்கணும் லேண்ட் மாஸ்டர்ல பாருங்க எவ்வளவு ஆக்கள் போயினும் உண்டு ஆனால் இந்த ரோட்டு கொஞ்சம் பிஸியான ரோடு தானே ஏண்டா ஒரே வாகனங்கள் வந்துகிட்டு இருக்கும் இப்போ நாங்கள் போய் காணியை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ முக்கியமாக நிறைய நாளாக அந்த காணி பார்க்காதபடியாக இன்றைக்கு போய் பார்த்து நாங்கள் அதையும் உங்களுக்கு காண்பிச்சாங்க இப்போ பாருங்க கொஞ்சம் இருட்டாயிட்டு இந்த டைம் இங்கே வர கரண்ட் நின்றுட்டுது இப்போ கரண்ட் நின்றுட்டுது அதால் நான் காணியை சுற்றி பார்த்துட்டோம் சுற்றி பார்க்கல காணியை போய் பார்த்துட்டேன் சொல்லி பேரியல் விழுந்திருக்கா இல்லாட்டி தூணுவர் சரிஞ்சிருக்காண்ட அப்படி தானே பார்த்த அளவில் ஆனால் கதையால் எல்லாம் காஞ்சி போய் தான் இருக்கு உண்மையிலேயே அதுக்கு என்ன டேங்கு போட்டு தண்ணியை விடவும் ரைட் மழை வந்தால் தான் துளி இருக்கும் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் பாய் பாய் பாய்